நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. உங்களுக்கு அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழ இருக்க லைவ் பிளான்ஸ் வேணும்னா நம்பருக்கு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேம்ல நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். மல்லி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம், அதுவும் லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாங்க. நிறைய பேருக்கு மல்லினா ரொம்ப பிடிக்கும். அந்த மல்லி செடியை நம்ம வீட்டில் விளக்கும்போது அதில் முட்டுக்கள் பார்க்கும்போது ஒரு அலாதி சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வரும், அது கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மல்லியிலேயே வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வச்சு பார்க்கும்போது அப்படியே கண் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரை இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம தேவையில்லைன்ட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ண ஃபர்டிலைசர். இது வந்துட்டு ரோட்டோரமாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு சரி பண்ண ஒரு ஃபர்டிலைசர் தான். அது என்னது, அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. இது தாங்க அந்த ஆவாரம் பூ. ரோட்டோரம் சைட்லலாம், சும்மா வயல் வரப்பு சைடில், ரோட்டோரம் சைட்லலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ வந்துட்டு நம்ம ஏருக்கு, நம்மளோட ஸ்கின்னுக்குன்ட்டு நிறைய யூஸ் இருக்குங்க. அதே யூஸு நம்மளோட செடிக்கும் இருக்குது, அதுவும் முக்கியமாக மல்லி செடிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆவாரம் பூ உங்கள் கண்ணில் தென்பட்டதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆவாரம் பூவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவாரம் பூவை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆவாரம் பூ, இலை, தண்டு எல்லாமே சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த ஆவாரம் பூவை காம்பு, அப்புறம் வந்துட்டு இலை பகுதி, அடுத்தது வந்துட்டு அந்த பூக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணியில் போட்டுட்டு டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நிழல் பாங்கான இடத்துல விட்டுருங்க சரிங்களா. கண்டிப்பாக மூடி வைக்கணும், ஏன்னா கொசு போய் முட்டையிட்டுரும், அதனால் கண்டிப்பாக மூடி வைக்கணும். இப்போ வந்துட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இறங்கி இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கலரும் மாறிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் வந்துட்டு இதை எடுக்கணுமா, அந்த திப்பியெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திப்பியெல்லாம் நீங்கள் எடுக்கவே வேண்டாம். அப்படியே அந்த இலை தழை எல்லாமே அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் மல்லி செடிக்கு ஊற்றிட்டு வாங்க. இதை வந்துட்டு 15 டேஸ் ஒன்ஸு நீங்கள் தாராளமாக உங்கள் மல்லி செடிக்கு கொடுக்கலாம் சரிங்களா. இதை கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 லிட்டர் நீங்கள் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா 5 லிருந்து 6 லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி செடிக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து இதில் ஆவாரம் பூவில் என்ன இருக்குது, என்ன சத்து இருக்குது, ஏன் நம்ம மல்லி செடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லி செடியில் முட்டே வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், மல்லி செடியில் வந்துட்டு முட்டு வைக்குது ஆனால் முட்டு வந்து கீழே விழுந்துடுது மலர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், பிளான்ட் வந்து ஒரு க்ரீனிஷாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மெடிசனுங்க. இந்த ஆவாரம் பூவில் வந்துட்டு எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது சரிங்களா. நைட்ரஜன் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது வந்துட்டு நைட்ரஜன் சத்து வந்து செடியை நல்லா துளிரெடுக்க வைக்கிறதுக்கும், பொட்டாசியம் சத்து வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்கும், மெக்னீஷியம் சத்து வந்துட்டு இலைகளெல்லாம் மஞ்சத்தன்மையாக இருந்துச்சுன்னா அந்த மஞ்சத்தன்மையை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ஆவாரம் பூ வந்து யூஸ் ஆகுதுங்க. நீங்கள் இந்த ஆவாரம் பூவை அப்படியே போடலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஆவாரம் பூ இலை தண்டு பகுதி எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அதை கூட தண்ணியில் கலந்து ஒரு வாரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் செடிக்கு, மல்லி செடிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சூப்பராக துளிர் எடுத்து நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.